மத்தி மீன் வறுவலுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் 1/4 முடி ஒரு சொட்டு எலுமிச்சைப்பழம் தண்ணி ஊற்றாம நல்லா கலந்துக்கிட்டு மிளகு பொடி தூள், மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், உங்கள் உரப்பு தக்கப்படி எல்லாம் போட்டு இப்படி கலரிட்டு தண்ணி ஊற்றாம மாரி நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதுதான். தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஊறட்டும், ஊறினா நல்லாயிருக்கும். மீன் நல்லா மசாலா நல்லா 1/2 மணி நேரம் ஊறிட்டு நல்லா ருசியாக இருக்கும், வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சைப்பழம், மிளகாத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வெறும் மிளகாத்தூள் மட்டும் பிரட்டி வச்சுருக்கேன், நல்லா ருசியாக இருக்கும். எண்ணெயை ஊற்றிப்போம். எத்தனை தோசை கல்லு வைக்க முடியுதா அத்தனை வச்சுப்போம். கரைச்சிப்போம். நம்ம வச்சு சின்ன தோசை கல், ஆமாம் ரொம்ப குட்டி தோசை கல். நல்லா முருவா வெந்துக்கிட்டு இருக்கு. சுவையான மத்தி மீன் வறுவல். போதும், அந்த நெருப்பில் இந்த 1 இடி வெந்துடும் நல்லா, அதனால தான் தக்க தக்க நெருப்பு இருக்குல்ல அதுலேயே அதை பரட்டி போட்டுக்கலாம் நம்ம.